ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், ரெண்டு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 உங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10th டிப்ளமோ டிகிரி எது முடிச்சினாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கும். தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரிக்கு இல்லைங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஒட்டி உங்களோட நேமு, ஸோ ஜென்ரு, தந்தை பேர், பிறந்த தேதி, கல்வி தகுதி, இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரியே நீங்கள் வந்து இணைச்சி. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டல் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் நேரில் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வில்லிங் தான் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அட்ரஸ்மே இதில் வந்து கீழே வந்து இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸோ ரேஷர் போஸ்ட் இல்லைனா வந்து நீங்கள் நேரில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18th July வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்டர் காப்பியெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா வந்து ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் இதுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து படிகள்லாம் வரும், அலவன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18 வந்து மினிமம் வந்து இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பார்த்தோன்னா ஸோ SCAவாக இருந்தால் 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். MBC DNCயாக இருந்தால் 34 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். BCயாக இருந்தால் 34 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் வந்து 8th வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 18th July வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தோன்னா இரவு காவலருங்கிற கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதிலேயே கீழே கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்க தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. எந்த கேட்டகரிக்கு நீங்கள் வில்லிங்கோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி சேம் அதே மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் பாருங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதிலேயே வந்து இருக்குது. கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தவிர உங்களுக்கு வந்து கல்வி தகுதியிலேருந்து உங்களுக்கு வேறு என்னென்ன சான்றிதழ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சி ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் சேம் அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க 18th July. ஸோ இரவு காவலருக்கு வந்து பாருங்கள் 15,700 50,000 வரைக்கும் இதுக்கும் சேலரி இருக்கும். இது இல்லாமல் வந்து அலவன்ஸ் வரும். வயது வரும்போது வந்து பார்த்தோன்னா 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக வந்து பாருங்கள் ஸோ SCயாக இருந்தால் 37 அதே மாதிரி வந்து உமன் கேட்டகரி, டெஸ்டூட் இதோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 37 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வரும்போது இந்த சேனல் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.